ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதும் உளுந்தம் பருப்பும் சீரகமும் சேர்த்துக்கலாம். 2 கருவேப்பிலை இப்படி பிச்சு சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்தால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பெருசாக இருந்தால் வாயிலிருந்து துப்பிட்டே இருப்பாங்க, சாப்பாடு டேஸ்ட் என்ஜாய் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. இப்போது 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதித்ததும் ரவை சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி கொதிக்கட்டும், ரவை சேர்ப்போம். இந்த ஸ்பூனில் 3 டேபிள்ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, ரவை சேர்த்து கிளறிட்டே இருக்கலாம். இப்படி ஒரு கரண்டி எடுத்து தோசை மாவு சுற்றுவோம்ல, அந்த மாதிரி சுற்றிட்டே இருங்க. சுதட் கட்டிப்படாமல் இருக்கும் ரவை. 1 முட்டை உடைச்சிருக்கேன், இதை ரவாயில் சேர்த்துடலாம். ரவைக்கு தேவையான உப்பு, டேஸ்ட்டுக்கு மிளகுத்தூள், பெப்பர் சேர்த்துருக்கேன், சாரி ஜீரா. அடுப்பு ஸ்லோவில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. முட்டை வேகட்டும், ரவை வேகட்டும். ரவை இப்படி குழு குழுன்னு இருக்கட்டும், அப்போ தான் நமக்கு ஊட்டுறதுக்கு வசமாக இருக்கும். கெட்டி பட்டுச்சுன்னா பசங்களுக்கு சாப்பிட முடியாது, தொண்டையில் ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னருக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். டம்மி ஃபில்லிங்காக இருக்கும், நைட்டு தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இப்போது இதை செஞ்சு முடிச்சாச்சு. ரவை சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப தண்ணி தாகம் இருக்கும், அப்பப்போ நீங்கள் தண்ணி கொடுங்க. சூடு ஆறுனதும் நல்லா ஒரு வார்ம் ஹீட்டில் பசங்களுக்கு ஊட்டி விடுங்க. இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் யுவர் ஸ்டுடியோ. தேங்க்யூ.